மாதம் திங்கட்கிழமை பத்தொன்பதாம் தேதி பிளவா ஆண்டு ஆடி மூன்றாம் நாள் தசமி இன்றைக்கு நேற்றிரவு பத்து பதினான்கு முதல் இன்றிரவு ஏழு நாற்பத்தி ஒன்பது வரை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை இன்றைக்கு திங்கட்கிழமை என்பதால் சிவ தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து வாருங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் ஓரைகளின் நிலவரம் சந்திரன் குரு புதன் இந்த ஓரைகளில் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு நல்லெண்ணெய் தீபம் கொடுத்து அவரை வேண்டி வழிபட அவர் குருவுக்கெல்லாம் குரு வேண்டி வழிபட நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் சிவபெருமானின் அம்சம் அவர் காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் திதி இன்று இரவு ஏழு நாற்பத்தி ஒன்பது வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு ஐம்பத்தி மூன்று வரை விசாகம் பின்பு அனுஷம் யோகம் இன்று இரவு எட்டு ஐம்பத்தி மூன்று வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமும் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேஷ மேஷராசி என்பர்கள் அமைதியாக இருங்கள் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சிம்மத்தில் சுக்ரன் விருச்சிகத்தில் சந்திரன் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் உத்தியோகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஈடேறும் உற்றார் உறவினர்கள் வகையில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகின்றனால் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும் வண்டி வாகன சேர்க்கை இப்பொழுது மேஷராசி என்பர்களுக்கு ஏற்படும் புதிய இரு சக்கர வாகனமோ அல்லது நான்கு சக்கர வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் திசை மேற்கு எண் ஒன்பது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் குறையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் ஈடேறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான நாள் மேஷராசி அன்பர்கள் திருச்செந்தூர் சென்று வாருங்கள் நன்மைகள் அதிகளவில் நடக்கும் ரிஷபராசி என்பர்களே உத்தியோகம் தொடர்பான பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் கால்நடைகள் தொடர்பான கால்நடைகள் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகுகின்ற நாள் அனுபவம் உள்ளவர்களின் அறிவுரைகள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஏழு கிருத்திகை ரோஹிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும் மற்றவர்கள் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று புரியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷபராசி என்பர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்வது அதுவும் குறிப்பாக பூரம் நட்சத்திரத்தில் தினம் ஒன்று ஆண்டாளை தரிசனம் செய்யுங்கள் நன்மைகள் அதிக உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது ராசி என்பர்களே கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் அமையும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் மனதில் பலவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஐந்து மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறையும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்றனால் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்துச் செல்லுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மந்தமான சூழ்நிலைகள் உண்டாகும் நண்பர்களின் ஆதரவின் மூலம் புதிய நம்பிக்கை மேம்படும் மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள் ஏன்னா அது ரொம்ப மிகவும் அவசியம் வீடு மற்றும் மனை தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் தொடர்பான வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் இரண்டு புனர்பூசம் பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை மேம்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள் குறிப்பாக இந்த கடகராசி பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லாம போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் தேவையில்லாத சில விஷயங்கள் முன்கூட்டியே தவிர்த்து கொள்வது சால சிறந்தது நல்ல மருத்துவரை அணுகுங்கள் உடம்பை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் சிம்மராசி என்பர்களே தன உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும் இணையம் சார்ந்த பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் திட்டமிட்ட காரியங்களில் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு என் மூன்று மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் மேம்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்றனால் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் சிம்மராசி ஆண்மகன்களாக இருந்திருந்தால் மாமியார் வீட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் மரியாதை குறைவான சில விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது கன்னியாராசி அன்பர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும் பொன் பொருள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாகும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் ஐந்து உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இப்போ அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்கும் ஒரு டீ கடை போட்டால் கூட உங்களுக்கு வாழ்க்கை வசந்தமாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் துலாம் ராசி என்பர்கள் உறவினர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் அரசு தொடர்பான காரியங்களின் மூலம் லாபம் மேம்படும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஆறு பொதுவாக அந்த துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போயிட்டுருக்கும் வாழ்க்கை ஏன்னா ஹஸ்பண்ட் விட்டு கொடுத்தா மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்க மனைவி விட்டு கொடுத்தா கணவன் விட்டு கொடுக்க மாட்டார் இதே மாதிரி தான் துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை போக்கும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பரிகாரம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் உங்களை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து சென்றாலே வாழ்க்கை வசந்தமாகும் சமய உர மாரியம்மனை தரிசி நன்மைகள் நடக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் ஆறு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான ஒரு அற்புதமான காலகட்டம் விருச்சிகராசி என்பர்களே இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும் காப்பீடு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு நன்மையான வாய்ப்புகள் அமையும் அரசாங்கத்தின் மூலம் சாதகமான காரியங்கள் நடைபெறும் எதிர்பாராத இடமாற்றங்கள் சிலருக்கு புதிய அனுபவங்களை ஏற்படுத்தும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கின்றனால் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உங்களுக்கு இப்பொழுது உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் ஏழு விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தனவரவுகள் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தனுசு ராசி என்பர்கள் வெற்றிகளை குவிக்கின்ற நாள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் மனதில் நினைத்த காரியங்கள் சிறு அலைச்சல்கள் பின்பு சாதகமாக அமையும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் அவ்வப்போது மனக்குழப்பங்களும் ஒருவிதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கு உங்களுக்கு தன வரவு அமோகமாக இருக்கும் கிட்டத்தட்ட லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ருபீஸ் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக விற்க முடியாத சில பொருட்களாக இருந்தாலும் சரி இடங்களாக இருந்தாலும் சரி இப்பொழுது விற்பனை ஆகிவிடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் எட்டு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு திருமணம் விரைவில் நிச்சயிக்கப்படும் மகர ராசி என்பவர்கள் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிர்பாராத வீணலைச்சல்கள் உண்டாகும் மற்றவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்புகளையும் ஏற்காமல் இருப்பது உங்களுக்கு சால சிறந்தது சமூக பணிகளில் இருப்பவர்கள் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் வேண்டும் எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் மூன்று உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள் தலையிட்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் இந்த மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னால ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்ற போயிட்டு தேவையில்லாத சங்கடங்களை வாங்கி கொண்டு வராதீர்கள் கும்பராசி என்பர்கள் எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் வாக்கு சாதுரியத்தின் மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள் விருந்து மற்றும் கேளிக்கை தொடர்பான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சமூகத்தில் பெரிய நபர்களின் நட்புகள் சிலருக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் மற்றும் அதன் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படக்கூடிய ஒரு நாள் கணவன் மனைவிக்கிடையே சில பிரச்சனைகள்லாம் வந்து போகும் ஜாக்கிரதையாக இருங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீர்கள் கும்பராசி என்பர்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டால் அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் அதிர்ஷதிசை மேற்கு என் ஒன்று அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்றனால் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மீனராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நண்பர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கடன் சார்ந்த பிரச்சனைகளில் எதிர்பார்த்த உதவிகளின் மூலம் இன்னல்கள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான உபாதைகள் படிப்படியாக குறையும் அதிர்ஷதிசை தெற்கு எண் நான்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு கிடைக்கும் குறிப்பாக மீனராசி என்பர்கள் இப்போ ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆகிடுவாங்க உங்களுக்கு இருந்த உபாதைகள்லாம் கம்ப்ளீட்டாகவே கிளியர் ஆகிடும் நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது மீனராசி என்பர்கள் ஒரு மிகப்பெரிய தொகையை கணிசமான தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும் அதை வைத்து கொண்டு படிப்படியாக முன்னேற தயாராகுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு எந்த தொழிலில் இறங்கினாலும் மீனராசி என்பர்களுக்கு வெற்றி நிச்சயம் நிறைய பேர் கேட்குறாங்க சார் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமான்னா இது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏதுவான காலம் மீனராசி என்பர்கள் தாராளமாக பிஸ்னஸில் இறங்கலாம் வெற்றி உண்டாகும் சில சில தோல்விகள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு நல்ல படிப்பினையை தரும் ரொம்பலாம் ஆகாது சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் வரும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன்